மாமா, நீங்க என்ன சொல்லுதீங்க? ஆமா மருமகன, நீங்க மனசுல என்னத்த நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதே தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அரவிந்துக்கு மலர கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? எனக்கு முழு சம்மதம் மருமகன. ஆஹா, இப்படி ஒரு வார்த்தை எதுனா மாமா வாயிலிருந்து கேட்கணும்னு நானு இவ்வளவு நாளா காத்து கிடந்தேன். அரவிந்து, மாமா பேசுனத கேட்டா? ஆமா, கேட்டுக்கிட்டு தானே இப்படி பெக்க பெக்கன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இங்க நடக்கதெல்லாம் கனவா இல்லன்னா நனவா? வாணித்யா, இங்க நடக்குது எல்லாமே நிஜம்தான், கனவெல்லாம் எதுவும் இல்ல. என்ன நித்யா அங்கேயே முழிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா? வீட்டுக்குள்ள வா. அது வந்து போயெல்லாம் இருக்கட்டும், வா வந்து சோஃபால உட்காரு. என்ன நித்யா அங்கேயே நின்னுகிட்டு என்னலாமா யோசிச்சுக்கிட்டே இருக்கியோ? நித்யாமா, வாமக்கா. வாங்கப்பா. யாமக்கா இப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கா? அது ஒண்ணும் இல்ல, மலரு. ஆமா மலர, நான் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நித்யாக்கா நல்லா இருக்கீங்களா? யாமக்கா இப்படி பாத்துக்கிட்டே நிக்கா? தங்கச்சி கேக்காடல அக்கா எப்படி இருக்கான்னு, என்னன்னு பதில் சொல்லு. நித்யா, நம்ம மலர் தான், பேச அவகிட்ட. நித்யாக்கா நல்லா இருக்கீங்களா? அரவிந்தண்ணே, அதான் தங்கச்சி கேக்காங்கல்ல, பதில சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே, தங்கச்சி எவ்வளவு பாசமா கேக்குறாங்க, பதில சொல்லுங்க. நீ வேற பேசாம இருடா. இங்க பாருமா, நான் உனக்கு அண்ணன் இல்ல. அப்பனா தம்பியா? பேச்ச கொரடா, நீ வேற. என்னையாண்டா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நில மாட்டி விட்டுட்டேன். நான் எங்கடா உன்ன மாட்டி விட்டேன், நித்யா தான் உன்ன அண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நான் என்ன சொல்லியா கொடுத்தேன் அவகிட்ட? நீ வேற, நானே வருத்தத்துல இருக்கேன், நீ பாட்டுக்கு கேக்க பக்க கேக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நித்யா இரு, நான் சொல்லுதேன். இன்னும் நீ இவங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணீர் விட்டு கதறி அழுதுருவான். அது வந்து ஆமா நித்யா, அதனாலதான் அரவிந்த நீ அண்ணேன்னு கூப்பிட்ட உடனே அவன் திரும்பவும் சோகமாயிட்டான். கூப்பிட மாட்டேன் சிவா, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன நித்யா இப்படி சொல்லுதா? நித்யா சூப்பர் சூப்பர். இப்பா இந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா மக்கா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என்னாச்சு மலரி, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஒருவேளை அப்பா எடுத்த முடிவு உனக்கு பிடிக்கலையோ? இல்லக்கா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் எனக்கு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? நித்யாக்கா என்ன மன்னிச்சிருக்கா? ஏன் மலரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நான் எதுக்கு உன்ன மன்னிக்கணும்? நித்யாக்கா உன்னை பத்தி நான் இவ்வளவு நாளும் புரிஞ்சுக்கிடாமலே இருந்துட்டேன். அம்மா கூட சேர்ந்து உன்னை எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கேன். வீட்டுல இருக்கும் போது உனக்கு நான் சரியா சாப்பாடு கூட கொடுத்தது கிடையாது. உன்ன நிறைய வேலை வாங்கி அம்மாவும் நானும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். எங்க அம்மா உன்ன பத்தி இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கிடல, ஆனா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ எம்எல் எவ்வளவு பாசமா இருக்கான்னு அப்பா சொல்லிதாக்கா நானே புரிஞ்சுக்கிட்டேன். உனக்குதான் யாரு இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நான் தான் யாரு இல்லாத மாதிரி தனிய மரமா நின்னுகிட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாத மலரி, அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல உனக்குன்னு. நான் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்க்கா, உன்னை நான் நிறைய கொடுமை வரப்படுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் என்ன
இப்பதான் சிரிச்ச முகமா அழகா இருக்கா. எப்பா மாப்பிள்ள ஓகேதான், ஆனா கல்யாணம் இப்ப இல்லதானே? ஆமாமாக்கா, தங்கச்சி என்ன 2 வருஷம் காலேஜ் படிப்பு இருக்குல்ல, அந்த படிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். என்ன மருமகனே, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? ஆமா மாமா, நீங்க சொல்றதுதான் சரி. இப்ப பாருங்க மருமகனே, நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க, நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட இதை பத்தி பேசுங்க. 2 வருஷம் என் மகா படிப்பெல்லாம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து பொண்ணு பாருங்க, அப்ப நம்ம ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதியை குறிச்சுக்கிடலாம். சரிங்க மாமா. என்ன அரவிந்தே, ஓகே தானே? ஆமாண்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மாமா சம்மதம் சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. மலரி, உனக்கும் சம்மதம் தானே? ஏக்கா, நீயும் அப்பாவும் என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான் என் முடிவு. நானும் அப்பாவும் முடிவு பண்றதுனா இருக்கட்டும், அரவிந்தண்ணனே உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் தானே? நித்யா, அரவிந்த் அண்ணே இல்ல. ஐயோ சாரிங்க, பழக்க தோஷத்துல சொல்லிட்டே. நீ எப்பதான் அரவிந்த் அண்ணேன்னு கூப்பிடறத நிப்பாட்ட போறியோ? இவ்வளவு நாள் அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டு திடீர்னு கூப்பிடாதேன்னு சொன்னா எப்படிங்க என்னால முடியும்? அதனால போக போக எல்லாம் சரியாயிரும். அதான் இன்னும் கல்யாணத்துக்கு 2 வருஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் எப்படியாவது முயற்சி பண்ணி அண்ணேன்னு கூப்பிடறத நிப்பாட்டிடுவேன். சரிதானே அரவிந்த் அண்ணே? என்ன அரவிந்த் அண்ணே, ஆபீஸ்க்கு கிளம்புவோமா? டேய் நீ வேற. ஆமா அதான், நம்ம 2 பேரும் இனிமேல் அண்ணன் தம்பி ஆச்ச, அண்ணேன்னு கூப்பிடுறதுல தப்பே இல்ல. சரி ஆபீஸ்க்கு போவோமா? சரிடா கிளம்புவோம். சரிங்க மாமா, நாங்க 2 பேரும் கிளம்புதோம். என்ன மருமகனா, எங்க கிளம்புவீங்க? ஆபீஸ்க்கு கிளம்ப வேண்டாமா மாமா? ஏற்கனவே நாங்க 2 பேரும் 2 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டிருந்தோம், 2 மணி நேரம் முடிய போகுது, நாங்க ஆபீஸ்க்கு இப்பவுமே கிளம்பணும் மாமா, நாங்க போயிட்டு வரோம். கொஞ்சம் மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு என்ன மரியாதை, என்ன மருமகனா இது, எந்திரிங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, நல்லா இருங்க, எந்திரிங்க மருமகனா. அரவிந்தே பரவாயில்லையா, மாமனார நல்ல ஐஸ் வைக்கிய. டெய் ஐஸ் எல்லாம் ஒண்ணு வைக்கல, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது தானே? ஆமாண்டே ரொம்ப நல்லதுதான். இப்ப நானும் பெரியவன் தானே உன்னோட, இப்ப என் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்ன சொன்ன உடனே அவன் பாட்டுக்கு திரும்பிட்டான். வீட்டுல எல்லாரும் இருக்கும் போது என் காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அவனுக்கு வெக்கமா இருக்கும்ல. இருடா ஆபீஸ்க்கு வரவே இல்ல, அங்க வச்சு என்கிட்ட உனக்கு ஆசீர்வாதம் வாங்க வச்சிருது. சரிங்க மாமா, அப்ப நாங்க கிளம்புதோம். சரிங்க மருமகனா, போயிட்டு வாங்க. டேய் வா போவோம். என்ன பிடிக்கும் ஒத்துமையாடுவாங்க. கடவுளே, இந்த சந்தோஷத்தை நீ எனக்கு எப்பவுமே கொடுக்கணும், இதை மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாத. என் 2 பிள்ளைகளும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா நல்லா இருக்கணும்.